தமிழ் முருகன் மேற்றிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு திலகவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முந்திரிய நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக இவங்க வந்துட்டு பூ மார்க்கெட் வந்துட்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமா இவங்களுக்கு மாதம் வந்துட்டு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலல்லது மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க ஏன்னா இவங்க வந்துவிட்டு முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வீடுன்னுட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் இன்றைக்கி நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளத்தொணை வேணும் அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு எந்த ஊரில் வசித்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு அப்படின்ட்டு தனக்கு தாலிபாகியம் கொடுத்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லா வந்துட்டு கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் தனக்கு ஒரு ஏழை மணமகன் வந்துட்டு தனக்கு வாழ்க்கை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு முப்பது வயதுலேருந்து எழுபத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான குணமான கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சாலும் சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கிடைக்குமோ அந்த அளவுக்கு தன்ன தனக்கு மறுவாழ்வு கொடுக்க விரும்புகிறவங்க வந்துட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்து பேசி முடித்து அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்துட சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு இருக்குது இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கூடுதல் விபரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்